அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். சர்க்கரை வியாதி இன்றைக்கி மிக பரவலாக எல்லாத்தையும் துன்புறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாதியாக கருதப்படுது. ஆனால் உண்மையில் அந்த சர்க்கரை வியாதியை பற்றி தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னம்னா அது வந்து ஒரு வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு சமயத்தில் ஒரு 7-8 பேர் சர்க்கரை வியாதிக்காக வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா கண் ரொம்ப நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு, கண் எரிச்சலோடு இருந்தது, கால்லாம் ரொம்ப எரிச்சல் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னம்னா கழுத்து பக்கத்துலலாம் ரொம்ப கருப்படிச்சிருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப எங்களால் வெயிலே தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னம்னா எனக்கு அதிகமாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, மோஷன் ப்ராப்பராக போக மாட்டேங்குது, இவங்களுக்கும் சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னம்னா பயங்கரமாக பசி இருந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இவங்களுக்கும் சுகர் ஜாஸ்தி. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தோம் அப்படின்னம்னா சர்க்கரை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் சரி, இதன்படி இந்த சர்க்கரை கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எல்லாத்துக்கும் ஒரே விதமான சர்க்கரை அப்படின்னம்னாலே நம்மளுக்கு வந்து ஜீரணத்தை மேம்படுத்துறது இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸ்டாக நம்ம கொடுக்குறப்போ சில பேர்த்துக்கு ரொம்ப இமீடியட்டாக நல்ல சேஞ்சஸ் கிடைச்சிது, ஜீரணம் மேம்படுறது இது எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஆனால் அந்த கண் ரொம்ப சிவப்பாக இருந்தவங்களுக்கோ அல்லது இந்த கழுத்து கருப்படிச்சிருந்தவங்களுக்கோ பெரிய மாற்றம் ஏற்படலை. அப்போ இது ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணுறப்போ கண் சிவக்குது அப்படின்னம்னா இயற்கை மருத்துவத்தின் அடிப்படையில் டயக்னோசிஸில் கண் அப்படிங்கிறது கல்லீரல் சார்ந்தது, ஸ்பேஸ் ரிலேட்டட். எரிச்சல் அப்படிங்கிறதும் ஸ்பேஸ் ரிலேட்டட். அப்போது இவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேஸ் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். நல்ல ஆயில் மசாஜ் கொடுக்கறது, பாடியை கூல் பண்ணக்கூடியதெல்லாம் கொடுக்கறது. பண்ணோன்னா அடுத்த ஒரு 3வது நாளில் ரொம்ப எஃபெக்டிவாக அவங்களுடைய சுகர் நார்மலுக்கு வந்துருச்சு. அதே சமயத்தில் இந்த கழுத்து கருப்படிச்சிருந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா மசாஜஸ் கொடுத்தப்ப பெரிய மாற்றம் இல்லை, அவங்களுக்கு இன்னும் குளிர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அதிகமாக வேர்க்கிற மாதிரியான வாழை இலை குளியல், இதை மண் குளியல், இந்த மாதிரியான அவங்க உடம்பை சூடுபடுத்தக்கூடிய வைத்தியங்கள் பண்ணோம். அது பண்ணப்போ அவங்களுக்கு நார்மலாச்சு. அப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் புரிபட ஆரம்பிச்சுது. அதாவது சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு பாராமீட்டர், அது வந்து ஒரு சர்க்கரை வந்து அளவு, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அளவு, அதை வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கரை வியாதின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் இருக்குது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுது. அதன் அடிப்படையில் இந்த பஞ்ச பூதங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதன் அடிப்படையில் வைத்தியம் பண்ணோன்னு வித்தின் ஒரு 3 டேஸில் அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத ஃபீல் பண்ணோம். இதன்படி நம்மளுடைய ஒவ்வொரு தத்துவமும் நம்மளுடைய சர்க்கரைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. காற்று குறைஞ்சதுன்னா அதனால் வரக்கூடியது, தண்ணி அதிகமாச்சுன்னா குறைஞ்சதுன்னா வரக்கூடியது, அதே மாதிரி நெருப்பு பத்தலைனாலும் அதிகமாச்சுனாலும் வரக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரணமும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சு பண்ணோம் அப்படின்னம்னா ரொம்ப அற்புதமாக ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம சர்க்கரை வியாதியை சீர்படுத்த முடியும். அடுத்ததாக நம்மளுடைய உடம்பில் எந்த தத்துவம் குறைஞ்சதுன்னா என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி வந்து நம்ம மண் தத்துவம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மண் தத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநீதியில் பார்த்திங்க அப்படின்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடியது. இப்போ மன அழுத்தம் அப்படின்னம்னா ஒரு அன்காம்பன்சேட்டட் லாஸ், அதாவது வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. பசங்க இறந்து போகிறதா இருக்கலாம், அல்லது வீடு இடிஞ்சு போகிறதா இருக்கலாம், கணவனுடைய மரணமாக இருக்கலாம், மனைவியோட மரணமாக இருக்கலாம், அல்லது அவங்க சொத்து ஏதோ இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும், அந்த சமயத்தில் அவங்க மனம் அழுத்தமாகி மண்ணீரல் குறைபாடு ஏற்படுது. அந்த மண்ணீரல் குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த உமிழ்நீர் சுரப்பு மாறுபடும். அதனால் நல்ல விதமாக அந்த உமிழ்நீர் தரம் இல்லாததுனால அவங்களால ஜீரணிக்க முடியாது, நிறைய கேஸ் ட்ரபிள் வரும், டைஜஸ்ட் ஆகாது, சம்டைம்ஸ் வெயிட் லாஸ் ஆகலாம், அல்லது வெயிட் போட ஆரம்பிக்கலாம். இது ரெண்டுமே வந்து மண் தத்துவத்தினால் ஏற்படக்கூடியது. இந்த மன ரீதியான பிரச்சனைனால் ஏற்படக்கூடியது ஒன்று. ரெண்டாவது, நம்ம சாப்பிடக்கூடிய முறை வேகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு சீக்கிரமே வந்து சர்க்கரை வியாதி வருது. 1980வது வருடத்தில் அமெரிக்கன் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 10,000 சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள பார்த்து செக் பண்ணாங்க. அதில் யாரெல்லாம் வேகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 65% சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத அந்த ஆய்வில் கண்டுபிடிச்சாங்க.
இவங்க எல்லாத்துக்கும் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு யாருக்கும் சக்கரை வியாதி கிடையாது. அம்மா அப்பாவுக்கு சக்கரை வியாதி இல்லை, ஆனால் இவங்க சாப்பிட்ற முறை ரொம்ப பரபரப்பாக சாப்பிட்றாங்க, அல்லது ஒரு பதட்டத்தோட ஒரு டென்ஷனில் நேரங்கிட்ட நேரம் சாப்பிட்றது, பசிக்கிறப்ப சாப்பிட்றது இல்லை, பசி இல்லாதப்ப சாப்பிட்றது. இப்போ எனக்கு பசிக்கலை ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது, நடு நடுவில் வந்து டீ காஃபி குடிக்கிறது. சில பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு 10 தடவை டீ குடிக்கிறாங்க, 12 தடவை டீ குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த டீ காஃபி நடுவில் குடிக்கிறப்போ உமிழ்நீரோட தரம் கெட்டு போயிடும். மன அழுத்தம்னால உமிழ்நீர் தரம் கெட்டுறது, அல்லது நேரங்கிட்ட நேரம் சாப்பிட்றதுனால, பசிச்சு சாப்பிடாமல் இருக்கிறதுனால, பசிக்காமல் சாப்பிட்றதுனால, நடுவில் வந்து சும்மா போர் அடிக்குதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த பன் சாப்பிட்றது, பப் சாப்பிட்றது, ஏதாவது ஒரு பிஸ்கட் சாப்பிட்றது, இந்த மாதிரி பல காரணங்கள்னால உமிழ்நீருடைய தரம் கெட்டு போய் அதனால் ஜீரணம் தடைப்பட்டு, ஜீரணம் தடைப்பட்டுச்சு அப்படின்னம்னா அந்த ஒற்றை மூலக்கூறு சர்க்கரையுடைய அளவு குறைஞ்சி போயிடும். இப்போ ஒரு செல்லுக்குள்ளே, அதாவது நம்மளுடைய ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் எடுத்துட்டிங்க அப்படின்னம்னா அதில் 700,000 செல்கள் இருக்குது. அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், இரத்த தட்டுக்கள் இதெல்லாம் வந்து 700,000 இருக்குது. அப்போ அதோடைய சைஸ் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்லேயே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட செல்லுக்குள்ளே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற இட்லி தோசை உள்ளே போகணும் அப்படின்னம்னா அதையே மாற்றக்கூடிய ஒரே வல்லமை படைத்தது நம்மளுடைய உமிழ்நீர். அந்த உமிழ்நீர் தரமுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம், அந்த ஒற்றை சர்க்கரை செல்லுக்குள்ளே நுழைய முடியும். இதே உமிழ்நீரை தரம் கெட்டுப்போச்சு, நான் சொன்ன காரணங்கள்னால உமிழ்நீருடைய தரம் குறைவாயிருச்சு அப்படின்னம்னா இந்த ஒற்றை மூலக்கூறு சர்க்கரை உருவாகாது, அது பல மூலக்கூறு சர்க்கரையாக இருக்கும். அப்போ செல்லுக்குள்ளே நுழையலை அப்படின்னம்னா, உங்களோட ரத்தத்தை டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா சர்க்கரையோட அளவு 300-400 சொல்லிட்டு அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய சாப்பாட்டு முறைகளையும் நம்மளுடைய மனநிலையையும் பயிற்சிகளையும் பண்ணிங்க அப்படின்னம்னாலே இந்த உமிழ்நீருடைய தரத்தை நம்ம மேம்படுத்திக்க முடியும். இன்னும் சில பேர் தண்ணி குடிக்கிற பழக்கமே இல்லாமல் இருக்கும், தண்ணி குடிக்கிறது தேவையான அளவுக்கு இல்லைனாலும் உமிழ்நீருடைய தரம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா 97% உமிழ்நீரில் இருக்கிறது தண்ணி தான். ஸோ தண்ணி குடிக்கிறது குறவாக இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் காரணத்தை அறிஞ்சு நம்ம நாடிகளை பார்த்தோம் அப்படின்னம்னாலே எந்த நாடி குறைபாடு இருக்குது, அப்போது இந்த தத்துவத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம நாடி பரீட்சை மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். கூட சப்போர்ட்டிவாக நம்ம சர்க்கரையோடைய அளவு பார்த்தும் இதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதையை கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கு அடுத்து என்ன வைத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா, மண் தத்துவம் குறைபாடு அப்படின்னம்னா அவங்க மண்ணோட தொடர்பு அதிகமாக ஏற்படுத்திக்கணும். இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக நம்ம யாருமே கால் வந்து மண்ணுக்கே படுறது கிடையாது. அப்படியே பட்டுச்சுனாலும் நம்மளுடைய செருப்பு போட்டு போகிறோம், ஆறு சிமெண்ட்டு தரையாக இருக்குது, மார்பிளாக இருக்குது, ஆறு கிரானைட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கால் மண்ணுக்கு ஃபெர்டைல் சாயில், நல்ல வளமான மண்ணில் படுறது இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த காரணத்தினால நம்மளுடைய மண் தத்துவம், அதாவது காந்த சக்தி நம்ம உடம்பில் குறைஞ்சி அதனால் நம்மளுடைய உமிழ்நீருடைய தன்மையும் குறையுது. ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம சீர்படுத்தலாம், உணவு மூலமாக எப்படி சீர்படுத்தலாம், வைத்தியத்தின் மூலமாக எப்படி சீர்படுத்தலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.